Hi guys, welcome to my channel Club Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டிங்கனா 33 and half chest measurement in the blouse தான் வந்து நம்ம இன்னைக்கு கட்டிங் பண்ண போறோம். So the 33 and half chest measurement இவங்களுக்கு வந்து high waist measurement எவ்வளவுன்னு கேட்டிங்கனா 25 and half தான். Chest measurement வந்து 33 and half, இடுப்பளவு வந்து 25 and half. இவங்களுக்கு வித்தியாசம் வந்து கேட்டிங்கன்னா 8 இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ சில நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது, ஒரு 5 இன்ச் 6 இன்ச் டிஃப்ரெண்ட் வரலாம். பட் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 இன்ச் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருது. ஸோ இந்த 8 இன்ச் டிஃப்ரெண்ட் வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் என்னதான் நம்ம ஃபிட்டிங்காக பண்ணி கொடுத்தாலுமே ஸோ அவங்களுக்கு வந்து இடுப்பு வந்து இடுப்பாண்டை வந்து ரொம்ப லூஸாகவே இருக்கும் அவங்களுக்கு. இல்லை நம்ம வந்து இடுப்பு டைட் பண்ணலான்னு சொல்லி நம்ம இடுப்பை டைட் பண்ணோம்னா அவங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பெருசாயிடும், இல்லைனா ஷேப் வந்து வகாரமாக போகும், இல்லைன்னா அந்த ஷேப் அந்த ஃப்ரண்ட்ல வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா நிற்கும். ஸோ இந்த இஷ்யூ எல்லாம் வராமல் நம்ம எப்படி கட்டிங் பண்ணணும் இந்த மாதிரி உள்ள ப்ளவுஸுக்கெல்லாம்ன்றதா நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸ் வந்து 33 செஸ்ட் மெஷர்மெண்ட்டோ 25 இடுப்பு அளவு. இதை இதோடைய ப்ளவுஸ் உடைய மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ண போகிறோம்ன்றதா நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் வந்து விஷயம் வந்து டீட்டெயிலாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் புரியாமல் கூட போயிடும், அதனால நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இல்லை உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க சர்க்கிள் அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக கூட இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றது தான் நான் நம்புகிறேன், இருக்குன்றதும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இது நம்ம பண்ண போகிறது வந்து 33 1/2 செஸ்ட் மெஷர்மெண்ட் தான் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பேக் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸுடைய லென்த்து வந்து 13 இன்ச்சு, 13 இன்ச் வச்சு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க்கு, இதே மாதிரி இங்கேயும் ஒரு 13, 1/2 இன்ச் மேலே ஏற்றி பண்ணிக்கிறேன். இதுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு, 13.5 வந்து இதுக்கு நெக்கு டெப்த்து வந்து ஃப்ரண்ட்ல வந்து 6.5, பேக்ல வந்து 8. அப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இல்ல 3 இன்ச் மைனஸ் பண்றீங்கிறேன். ஷோல்டர் வந்து 13.5, 3 இன்ச் மைனஸ் பண்ணனா 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சை வந்து 2 டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ 5 1/2, 5 1/2 ஒரு மார்க் ஒன்று போட்டுறேன் எக்ஸ்ட்ரா காலிங் தள்ளி ஒரு மார்க் ஒன்று வெட்டுறதுக்காக. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 1/2 இன்ச்சு ஷோல்டர் வித்து வைக்கிறேன், அதே மாதிரி காலிங் தள்ளிட்டு இங்கே ஒரு மார்க் ஒன்று போட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் டெப்த்து வந்து 8 இன்ச் வைக்கிறேன், 8 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஷோல்டர் 5 1/2 வச்சோம், இப்போ அப்படியே திருப்பிட்டு அந்த 5 1/2 வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். அப்பர் பஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 32 1/2, 32.5 இன்ச்சு, 32.5 இன்ச்சை வந்து 4 டிவைட் பண்ணிக்கிறேன், 8 1/2 புள்ளி வருது. கரெக்டாக 8 1/2 புள்ளியில் ஒரு மார்க் ஒன்று போடுறேன், 1/2 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று போடுறேன் எக்ஸ்ட்ரா மார்ஜின் சைட்டில் தைக்கிறதுக்காக. இடுப்பு அளவு 25 வந்து 4 டிவைட் பண்ணிக்கலாம், 6 1/2 1 புள்ளி வருது. நம்ம இதில் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 7 1/2 1 புள்ளி, அதில் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன், 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். அந்த 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எதுக்கு விட்டேன்னா நம்ம பின்னாடி டாட் போடுறதுக்காக விட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பண்ணதுலேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். அந்த 1 இன்ச்லேருந்து அந்த மார்க் பண்ணதுலேருந்து இங்கே வச்சு பாதி பார்த்தோன்னா 6 1/2 இன்ச் வருது, 6 1/2 பாதி வந்து 3 1/2 புள்ளி, 3 1/2 புள்ளியில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இங்கேருந்து 3 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இது வந்து பேக் டாட்டுக்காக பண்ண மார்க்கு. இப்போ நான் ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மார்க் போடுறேன்.
பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக் தான், ரவுண்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சில் வந்து நான் பாதி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் வரும், 7.5 இன்ச்சுக்கு வந்து நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 7.5 ரவுண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கரெக்டாக வந்து நம்ம மார்க் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் ரவுண்ட் பண்ணி போடுறேன். ஓகே போட்டுட்டேன். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் என்ன மெயினான விஷயம்னா, செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் இடுப்பு அளவுக்குமே வந்து 8 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ன மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இடுப்பு அளவு வச்சோன்னா இடுப்பு லூஸ் ஆகிடும், இல்லை இடுப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சோம்னா இங்கே வந்து டைட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்லேருந்து இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு, ஸோ நீங்கள் இங்கே ஸ்டிச் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக இந்த இடத்துல வந்து இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அப்படியே அந்த பெண்டு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் தையல் போட்டுடணும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இடுப்பு செய்ததுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரைட்டில் வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து டைட் ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப. அப்போ செஸ்ட்டு அண்டை வந்து அந்த ஷேப் தனியாக தெரியாமல் ரொம்ப அமுங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக அந்த பெண்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த இடத்துலேருந்து இங்கே மேலேருந்து 1 இன்ச் வச்சுட்டு அந்த 1 இன்ச்லேருந்து லைட்டாக இப்போ ஷேப் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கே முடிச்சிடணும். இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு அளவுக்கு இடுப்பு கரெக்டாக போக வந்துடும், செஸ்ட் மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். அதில் அந்த ஃப்ரண்ட் டாட் நம்ம பிடிக்கும் போதும் அதுலேயே ஒரு சில டிஃப்ரென்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நான் அது உங்களுக்கு ஃப்ரண்ட் வெட்டும்போது சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வந்து வெட்டிங் பேக் வந்து கட்டிங் பண்ணிடுறேன். கழுதியும் கட் பண்ணிடலாம். இப்போ எங்க எவ்வளவு மடிக்கணுமோ அதுக்கு நேச்சுரலாம் போட்டுட்டேன். பேக் வந்து வெட்டியாச்சு. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டை வெட்டிடுறேன். எப்பவுமே நம்ம திருப்பி போடுற மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வெட்டுறதுக்காக இந்த மாதிரி இப்போ திருப்பி போட்டிருக்கோம் துணியை. இப்போ இதுக்கு மேலே பேக் வச்சுட்டு ஷோல்ட்ரு அண்ட் ஆர்ம் ஹோல் அதே மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிக்கிறேன், அப்புறம் இந்த ஷோல்ட்ராண்டையும் பண்ணிக்கிறேன், இந்த ஆர்ம் ஹோலாண்டையும் பண்ணிடலாம். ஓகே இப்போ இந்த நேச்சுடைய மார்க் வந்து இதுலேருந்து 3/4 தள்ளிட்டு மார்க் ஒன்று போடுறேன். இதே மாதிரி இங்கேருந்து 1/2 இன்ச் தள்ளிட்டு போட்டேன். நான் அழுது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 3/4, இங்கேருந்து 1/2 இன்ச். இப்போ வந்து நான் பேக் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுடைய அளவு இறக்கம் வந்து 6.5 இன்ச். 6.5 இன்ச்சுக்கு வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரவுண்ட் பண்ணிடுறேன்.
இப்போ இதுக்கு வந்து டாட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு 9, இந்த இறக்கம் வந்து 11.5. சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 3.75 இன்ச்சு. இப்போ வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன் ஸ்கேல் வச்சு. இப்போ இந்த டாட்டுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1.5 இன்ச் ஒரு புள்ளி வைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல 1.5 இன்ச் ஒரு புள்ளி வைக்கிறேன். இப்போ அந்த பெண்டு மார்க் வந்து கரெக்டாக போட்டுறேன். போட்டுட்டேன். இப்போ வந்து கரெக்டாக இந்த 4 இன்ச்சில் மார்க் ஒன்று பண்ணுறேன். 4 இன்ச் எதுக்குன்னா 1/2 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு, மீதி 3.5 இன்ச் வரும் டாட் பிடிக்க போக. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தான் வைக்கணும். நான் கரெக்டாக இந்த பெண்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இதுக்கு இடுப்பு அளவு 25 வந்து நம்ம பேக் என்ன அளவில் வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு காலந்து வச்சிடலாம். 6.25 ஒரு புள்ளி கரெக்டாக வந்து இங்கே 2.25 வருது. அந்த 2.25 அப்படியே இங்கே வச்சுட்டு அளப்போம். 6.25 ஒரு புள்ளி கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிட்டேன். இங்கே வந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க். இப்போ இந்த ஸ்ட்ரைட் மார்க் வந்து அப்படியே லென்த்தாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ நம்ம ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம், 1.5 இன்ச். அதே 1.5 இன்ச்சில் இங்கேயும் மார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷேப் எடுத்துடுறேன். இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைட் மார்க்கும் போட்டாயிச்சு. இப்போ வந்து ஹூக் பட்டி ஆண்ட வர போகிற டாட்டுக்கு மார்க் இது. இது வந்து ஆமூல் டாட்டுக்கு. இப்போ இந்த ஆமூல் டாட் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து 1/2 இன்ச் இறக்கி ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கிறேன். அது எதுக்காகனா கவர் தட் எடுக்கிறதுக்காக. இந்த பிளவுஸுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச் இறக்குனா போதுமானது. நான் கரெக்டாக அது எவ்வளோ இறக்க போகிறோம் அதுக்கு மார்க்கும் பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டை வெட்டிடுறேன். இப்போ அதே மாதிரி மெயினான விஷயம், இப்போ நம்ம பேக்குக்கு வந்து எப்படி இந்த பக்கம் வந்து இந்த லைட்டாக வந்து பெண்ட் எடுத்துருந்தோமோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துலையும் வந்து பெண்ட் எடுக்க போகிறோம். அந்த 1 இன்ச் டவுன் பண்ணிவிட்டு, ஸோ அதுலேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அதே ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இடம் வந்து பெண்ட் பண்ணிடணும். ஏன்னா அப்படி நீங்கள் பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பெருசாக இருக்குது. ஸோ பெருசாக இருக்குன்றதால அது போய் கரெக்டாக உட்காரும்போது இந்த பெண்டு தெரியாது. அப்படியே போயிட்டு டைட்டாக உட்காரும்போது ஸ்ட்ரைட் ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் இடுப்பு பிடிக்கும் போது அந்த இடுப்பு அளவு வந்து சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் கரெக்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த மாதிரி உள்ள பிளவுஸுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிக்கவே பிடிக்காதீங்க. இந்த மார்க் நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல இருந்து வந்து நீங்கள் இப்படி லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி பிடிச்சிடுங்க. இங்கே பாருங்கள், எல்லா பிளவுஸுக்குமே நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் செஸ்ட் பெருசாக உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். சைஸ் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னா அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ கொஞ்சம் பெருசாக உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பெண்டு இந்த இடத்துல வந்து பிடிக்கும்போது இப்படி பெண்டாக இதே மாதிரி இந்த இடத்துல பெண்டு போட்டு நீங்கள் டாட் பிடிக்கும்போது தைச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சைட்டில் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டு துளியுமே இந்த ஆமூல்லேருந்து 1 இன்ச் இறக்கிட்டு அதுலேருந்து லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் வந்துடும். நான் அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த இஷ்யூ வந்து வராது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். இது என்னன்னா இடுப்பு சின்னதாக உள்ளவங்களுக்கு, செஸ்ட்டு பெருசாக உள்ளவங்களுக்கு, ஸோ அவங்களுக்காக தான் இந்த ப்ளவுஸு. ஓகேங்களா? Thank you.
ஏன்னா இது எல்லாருக்குமே நீங்க இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணும்ன்ற தேவையில்லை. இந்த மெத்தட்னா இந்த சைட்ல பெண்ட் எடுக்கிறது. இது வந்து சில பேருக்கு வந்து செஸ்ட்டுக்கும் இடுப்புக்கும் வந்து ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சு 10 இன்ச்சு கூட டிஃப்ரெண்ட் வரும் சில பேருக்கு. அவங்களுக்காக நீங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பெண்ட் பண்ணணும், அதே மாதிரி டாட்டையும் பெண்ட் பண்ணிக்கணும். இந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ இங்கே நம்ம நேட்ச் போட்டுடலாம், எவ்வளோ டாட் பிடிக்க போகிறோன்ற இடத்துல. இது வந்து சைட்டுக்குமே நேட்ச் போட்டுடலாம், சைட் பிடிக்க போகிற இடம் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து யோக் வெட்டிடலாம். ஃபர்ஸ்ட் இப்படி வச்சு பார்த்துருவோம். இப்போ வச்சு பார்த்துட்டு இந்த எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யோக் மெஷர்மெண்ட் நான் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து 3.5 இன்ச் வைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3.5 இன்ச் வருது. இது வந்து 9 இன்ச்சு. இப்போ நான் யோக் வெட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் அளந்து பார்த்துறேன் துணி வருதான்ட்டு. ஓகே வருது. ஓகே மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த பெண்ட் ஷேப்புக்கு வந்து மார்க் பண்ணிடுறேன். ஓகே இப்போ வெட்டிடுறேன். இப்போ இப்போ வந்து கையும் வெட்டிடலாம். கீழே இது வந்து மடிக்க போறதுக்காக மார்க்கு. கையுடைய நீட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. இந்த டவுன் வந்து ஒரு 3 இன்ச் பண்ணிடலாம். இந்த டவுன் வந்து ஆமூல் இறக்கிறதுக்காக.
ஆமூல் மெஷர்மெண்ட் வந்து 15 இன்ச், அதை வந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ 7.5 இன்ச் வருது. 7.5 இன்ச் வரும்போது நீங்க 7.5 இன்ச் வச்சா போதும். இங்க வந்து 1 இன்ச் தள்ளி ஒன்று மரக்கு ஒன்று போட்டுக்கிறேன். துணி இல்லை, ஜாயிண்ட் தான் போடணும், அதுக்காக நான் இப்படி போடுறேன். இப்போ வந்து 7.5 வருது, பாதி 15 இன்ச்ல நீங்க ஏன் 7.5 இன்ச் வைக்கிறீங்க, 4 இன்ச் கம்மி பண்ணின்னு நீங்க கேட்பீங்க. இது எதுக்காகனா, நீங்க கரெக்டா அதே மெஷர்மெண்ட் வச்சீங்கன்னா, நீங்க பாடிக்கு வைக்கிறதா ஆமூல் மெஷர்மெண்ட் கைக்கும் வச்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா, கை ஏற்றும் போது வந்து கை வந்து கொஞ்சம் பெருசா வரும் ஆமூலை விட. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து நீங்க 4 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து மெஷர்மெண்ட் சிலது சின்ன மெஷர்மெண்டா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பிளவுஸுங்களுக்கு எல்லாம் சம்டைம் அந்த ஒரு இஷ்யூ வந்து வரும், அந்த மாதிரி பிரச்சனை. ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். 15 இன்ச் இருக்குன்னா இல்ல பாதி வந்து 7.5, 7.5 கால் இன்ச் நம்ம கம்மி பண்ணிட்டு வைக்கிறோம். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு 16 வருதுன்னா 16லயே நம்ம அந்த 4 இன்ச் கம்மி பண்ணிக்கிட்டு வைக்கலாம். இப்போ 16ல வந்து பாதி வந்து 8, அப்போ நம்ம 7.5 இன்ச் கூட வைக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த லூஸ் வந்து 11.5 இன்ச் சர்க்கம்ஃபரன்ஸ், அதுல பாதி வந்து 5.5 இன்ச், 5.5 ஒரு மார்க் ஒன்று போடுறேன், 1 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று. இப்போ நான் அந்த ஆம்பளுக்கு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கேல் வச்சு சைட் மார்க் போட்டுட்டேன். இப்போ வெட்டிடலாம். இப்போ கவர் தட்டு எடுத்துறேன். ஓகே, கை வெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் வரப்போகுது. அந்த ஜாயிண்ட்டுக்குமே நான் துணி வெட்டிடுறேன். இப்போ ஜாயிண்ட்டுக்கு வெட்டிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கை யோக் எல்லாமே வெட்டிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளத்துக்கு எப்படி எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். இதில் வந்து இந்த பிளவுஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடுப்பு சின்னது, செஸ்ட் மெஷர்மெண்ட் பெருசு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சைட்டில் வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இந்த டாட் வந்து பண்ணும்போதுமே வந்து நம்ம இந்த இடத்துல பெண்ட் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு பிடிக்கிறத விட இது பெண்ட் பண்ணிட்டு பிடிச்சி பாருங்கள், போட்டு பாருங்கள் ப்ளவுஸு, அப்போ வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஷேப் அந்த வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி நிற்கிறதெல்லாம் நிற்கவே நிற்காது. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.